லிபர்ட்டி தமிழர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் விமர்சகர் திரு ராஜ கம்பீரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். காலங்கள் கடந்து ரசிக்கக்கூடிய ஒரு அழுத்தமான ஒரு பருத்தி வீரன் போன்ற ஒரு படைப்பை கொடுத்த இயக்குனர் அமீர், அவர் மீது பல குற்றச்சாட்டுகள் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஞானவேல்ராஜா ஒரு பேட்டியில் முன்வைத்திருக்காரு. அடுக்கடுக்கான பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்காரு. நீண்ட காலம் அந்த படத்தை எடுத்தார், அதனால் நஷ்டம் ஏற்பட்டது அப்படின்லாம் சொல்லப்படுது. இந்த இயக்குனர் தயாரிப்பாளருக்குமான இந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி அணுகிறீங்க? உங்களுடைய முதல்கட்ட பார்வை என்ன? தமிழ் சினிமாவை புரட்டி போட்ட படங்கள் என்று ஒரு வரிசை எடுத்துக்கொண்டால், அந்த வரிசையிலே பராசக்தி, ரத்த கண்ணீர், நிறைய படங்கள் உண்டு. அந்த வேதம் புதிது, நாயகன் மாதிரி ஒரு வரிசை உண்டு. அந்த வரிசையில் வைத்து கொண்டாடத்தக்க ஒரு மிகச்சிறந்த படம் என்று பருத்தி வீரனை குறிப்பிடலாம். ஒரு ட்ரெண்ட் செட்டிங் ஃபில்ம் அது. இயக்குனர் அமீர் மீது இவர்கள் வைக்கக்கூடிய ஒரே ஒரு குற்றச்சாட்டு, குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் அந்த படம் வரவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைக்கிறார்கள். குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் யாரை வைத்து படம் எடுக்க முயற்சிக்க முடியும் என்று சொன்னால், ஏற்கனவே பயிற்சி பெற்றிருக்கக்கூடிய நடிகர்கள் தான் அது குறிப்பிட்ட நேரத்துக்குள் நடிப்பார்கள். ஏற்கனவே ப்ரொஃபஷ்னல் ஆர்டிஸ்டாக இருந்தால் ஒரு 10 செகண்டில் அவங்க வந்து அந்த டைலாக் உள்வாங்கி அடிச்சுக்குவாங்க. ஆனால் பாலா போன்றவர்கள், அமீர் போன்ற இயக்குனர்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு புதுமுகங்களை வைத்து பெரும்பகுதி படம் இயக்குகிறார்கள். அது நேரடியாக மக்கள் களத்திலே போய் அங்கே தேர்வு செய்கிறாங்க. அங்கே அவங்களுக்கு சினிமானா என்னன்னு தெரியாது, கேமராவை எங்கே பார்க்கணும்னு தெரியாது, எப்படி திரும்பணும்னு தெரியாது, அடிப்படையே எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. அவங்களே அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு நடிப்பு பயிற்சி கல்லூரி மாதிரி அவங்க படத்தையே நடத்துகிறாங்க. அப்போ புதியவர்களை வைத்து படம் இயக்குகிற போது அதுலேயும் பெர்ஃபெக்ஷனாக இருக்கணும், ஒரு கம்ப்ளீட் ஃபில்மாக இருக்கணும் அப்படின்னு காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு முன்முடிவோடு, ஒரு வைராக்கியத்தோடு படம் எடுக்கிறாங்க. அப்படி படம் எடுக்கிறவர்களால் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் எடுக்க முடியாது. இப்போ நான் அடிப்படையில் திரைத்துறையில் பணியாற்றியவன், அதில் தொடரக்கூடியவன் என்கிற முறையில், நான் ஒரு உதவி இயக்குனராக பணியாற்றுவேங்கிற முறையில் நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். நான் சென்ற ஆண்டு ஒரு திரைப்படம் வேலை செய்தேன், அசோசியேட் டைரக்டராக ஒரு படம் வேலை செய்கிறேன். ஒரு காக்காவுக்கு வந்து சாப்பாடு வைக்கிறாங்க. காக்கா வந்து காகான்னு கற்றுன்னா அதுக்கு சாப்பாடை வந்து சாப்பிட்டு போகுது. அந்த இடத்துல ஒரு டைலாக் வைக்கிறாங்க. ஏன்னா ஒரு முன்னோர்கள் வந்து சாப்பிட்றதா ஒரு நம்பிக்கை இருக்கிறது, சமய நம்பிக்கை ஒன்று இருக்குது. அது அந்த கணக்கில் ஒரு டைலாக் ஒன்று வைக்கிறாங்க அந்த இடத்துல. இதே ஒருவர் வந்து சீனில் எழுதிட்டார், இயக்குனர் ஒருத்தர் எழுதிட்டார், காக்கா வரமாட்டேங்குது, காகான்னு கத்துறாங்க, காக்கா வரமாட்டேங்குது. மொத்தம் திண்டுக்கல் பகுதியில் ஒரு கிராமத்தில் போய் எடுக்கிறோம், சுற்றி காக்கா இருக்குது, இந்த காக்கா வரமாட்டேங்குது. இப்போ என்ன செய்கிறாங்க, கிராஃபிக்ஸ் காக்கா வர வைக்கிறதா, ஒரிஜினல் காக்காவை எங்கே கொண்டு போய்வது, அது பயிற்சி பண்ண முடியுமா, ஜூனியர் ஆர்டிஸ்ட் அது. அப்போ ஒரு பறவை வந்து அந்த இடத்துல அமர்வது அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ நேரம் காத்திருக்க முடியும்? அவன் ஒரு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் காத்திருந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, அடுத்த சீன் போகணும்னு போயிட்டாங்க. அந்த சீனை வந்து தூக்கிட்டாங்க படத்தில். ஒருவேளை அமீரோ பாலாவோ இந்த படத்தை இயக்கியிருந்தா காக்கா வர்ற வரைக்கும் விட மாட்டாங்க. இது எதுக்குன்னா, அவங்க வந்து ஒரு ஒரு விஷயம் நடக்கிற வரைக்கும் மெனக்கெடுறாங்க. அவங்க இந்த மெனக்கெடல் வந்து இவருக்கு மட்டுமே சொந்தமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இப்படி அதிக நாட்கள் படம் எடுக்கக்கூடிய இயக்குநர்கள் வந்து இவர் முதல் இயக்குனர் கிடையாது. நாயகன் படத்துக்கு இதே குற்றச்சாட்டு மணிரத்னத்துக்கு வந்திருக்கிறது. அது வெளியில் பேசப்படவில்லை, அவ்வளோதான். 5 படத்தை எடுத்து வச்சுருக்கிறாரு அப்படின்னு முக்தா சீனிவாசன் தான் தயாரிப்பாளர். அவங்க வந்து படத்தை விட்டு வெளியேறிட்டாங்க. அவருடைய மகன் வந்து முக்தா ராமசாமிங்கிறவர் வந்து இதே குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறாரு. அது பகிரங்கமாக இந்த மாதிரி சமூக வலைதளங்கள்லேயோ பொது வெளிகள்லேயோ பாதிக்கப்படலை. சினிமாக்காரர்களுக்குள்ள ஒரு புரணி மாதிரி பேசியிருக்காங்க, அவ்வளோதான். இது அவருக்கு மட்டும் சொந்தம் கிடையாது. வெற்றிமாறன் படங்களும் நிறைய நாட்கள் எடுக்கப்படுது, செல்வராகவன் படங்கள் எடுக்கப்படுது. பல இயக்குனர்கள் இந்த மாதிரியான பெர்ஃபெக்ஷனாக எடுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த காலக்கெடு என்பது நிர்ணயிக்கப்பட்டதை விட கூடுதலாக இருக்குது. இப்போ நம்ம என்ன கணக்கு பார்க்கணும்னா, படம் வந்து கூடுதல் நாட்கள் எடுத்துட்டாங்க. ஒரு 2.5 கோடி ரூபாய்க்கு எடுக்க வேண்டிய படத்தை வந்து ஒரு 5 கோடி ரூபாய்க்கு எடுத்தாங்கன்னு வச்சுங்க. வியாபாரம் என்ன பண்ணியிருக்காங்க, ஏறத்தாழ 30 கோடி வசூலாகிருக்கிறதா பருத்தி வீரனுடைய ரிப்போர்ட் சொல்லுது. அப்போ இவரை வைத்து 25 கோடி வரைக்கும் சம்பாரிச்சிருக்கிறாங்க இல்லையா? அப்போ இவர் அதையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, படத்தில் வந்து ஒரு 1.5 கோடி ரூபா முதலீட்டோட ஒரு படத்துலேருந்து நான் வெளியேறிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இவர் ஊர் புறம் கடை வாங்கி, நண்பர்கள்கிட்ட வாங்கி, சசிகுமார் அவரோட உதவி இயக்குனர்கிட்ட மூலமாக சில பேரை ரெடி பண்ணி, இப்படி ஏதோ நிறைய சிரமப்பட்டு அவர் எடுத்திருக்காரு. அப்போ ஒன் ஆஃப் தி ப்ரொடியூசர் அவர், ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவருக்கு பணம் இல்லை, அவருக்கு ரொம்ப நெருக்கடியில் வந்திருக்கிறாரு. அதை பயன்படுத்தி கொண்டு எழுதி வாங்கியிருக்காங்க அவர்கிட்ட. இல்லைனா அவர் படம் தான் அது, அவரே ரிலீஸ் பண்ணியிருந்தார்னா அந்த அந்த மொத்த லாபமும் அவருக்கு தான் அடைந்திருக்கும். ஒரு மிகப்பெரிய தயாரிப்பு நிறுவனமாக மாறி இப்போ சந்தனத்தேவன் மாதிரி படங்களுக்கெல்லாம் இன்னொரு தயாரிப்பாளர்கிட்ட அவர் போயிருக்க மாட்டார். பெரிய வெற்றி இயக்குனராக அவர் தொடர்ச்சி ஒரு ட்ரெண்ட் செட்டராக நீடித்திருப்பார். அவருடைய ஒட்டுமொத்த பயணமுமே என்ன ஆயிடுச்சுன்னா, ஆஃப் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அவர் அதுக்கு பின்னாடி ஏற்பட்ட அந்த மன வருத்தத்தில் அவரை நடிக்க போய், அப்புறம் வந்து வேறு பொலிட்டிக்கலாக வேறு வேறு திசைகளில் அவர் போய், சங்க நடவடிக்கைகளுக்குள்ளே போய்,
ஏறத்தாலும் அவருடைய கேரியர்லேயே ஒரு பெரிய பின்னடைவு அவருக்கு ஒரு 10 ஆண்டு காலம் ஏற்பட்டுச்சு. அதற்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து இந்த நடவடிக்கைகள் தான் காரணம். இது அவங்க பெருந்தன்மையோடு என்ன செஞ்சுருக்கலான்னா, அவர் வந்து படப்பிடிப்பு தளத்தில் வந்து மிக கடுமையாக நடந்துக்கிறாரு, அதிகமாக கோவப்படுவார் அப்படின்னு சொல்லுவாங்க அவரை. அவரோட பணியாற்றியவர்கள்லாம் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அது அந்த அந்த வேலைக்கான கோபம் தானே, பர்சனல் கோபம் கிடையாதுல்ல. ஒரு வேலை சரியாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கோபம் அவருக்கு இருக்குது. அது வந்து அதுக்கு வஞ்சந்தி இருக்கிறதுக்கான இடமாக பின்னாளியில் அவங்கெல்லாம் மாற்றி கொண்டிருக்கிறாங்கிற ஒரு விஷயம் அதுக்குள்ளே இருக்குது. ஆர்டிஸ்ட் வந்து சரியாக நடத்தலைன்னா சொல்கிறதுக்கு இல்லை. இதில் ஞானவேல்ராஜா அவர்கள் சொல்கிற பொழுது பல பேரை குறிப்பிட்டு மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு. அதில் சுதா கங்காரா பற்றி சொல்கிறப்போ வந்து அவங்க மேக்கிங்கே சரியாக எடுக்கலை ராம் படத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணதாக அவர் அந்த ஒரு பேட்டியில் சொல்கிறாரு. ஆனால் இப்போ அதற்கு மறுப்பு தெரிவித்து சுதா கங்காரா வந்து அவங்க தரப்பு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. என்னுடைய திரைப்படங்களுக்கு வந்து கதாநாயகிகளுக்கு நான் அறிவுறுத்தல் கொடுக்கறது வந்து பருத்தி வீரன் படத்தை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெண் கதாபாத்திரம் முழுமையாக எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, ராம் படம் மாதிரி எனக்கு தெரிஞ்சு பருத்தி வீரனை விட எனக்கு ராம் ரொம்ப பிடித்த படம் பர்சனலாக, எனக்கு தனிப்பட்ட முறையில் ரொம்ப பிடித்த படம். அதில் ஓப்பனிங் சீன் வந்து ஒரு அம்மாவை மகன் வந்து மகனே கொலை செஞ்சிட்டாங்கிற ஓப்பனிங் இருக்கும். அந்த டெரர் சீன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போயும் நீங்கள் அந்த யூடியூப்லாம் அது கிடைக்கும், பல இதில் கிடைக்கும். இங்கே போட்டு பாருங்கள், ஒரு ஆங்கில படத்துக்கு நிகராக இருக்கும் அந்த இது காட்சி. அது ராம்ஜியுடைய ஒளிப்பதிவாக இருக்கட்டும், அது ஜீவாலாம் அதுக்கு முன்னாடி எந்த படத்துலையும் நடித்ததே கிடையாது. அவருக்கெல்லாம் நடிப்பு வருமா? ஏன்னா நடிகர் நாசர் தான் ஒரு முறை சொன்னார், ஜீவாவே ஒருத்தர் நடிக்க வச்சிட்டான் அப்படின்னு சொன்னார். அந்தளவுக்கு அவர் நடிக்கிறதுக்கு ஒரு அன்ஃபிட்டாக இருந்திருக்கிறார் அதுக்கு முன்னாடி. அப்போ அங்கே எடுத்துக்கொண்ட அந்த பயிற்சி தான் வந்து அவருக்கு இந்த கொம்பன் மற்ற படங்களுக்கெல்லாம் இப்போ கார்த்திக்கெலாம் பயன்பட்டுருக்கு. அப்போ ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து இவங்க தயாரிக்கிறாங்க ஒரு இடத்துலேருந்து, ஒரு இடத்துலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதனால் ரொம்ப ரிஸ்க்கான ஒரு வேலையை அவங்க கையில் எடுத்துக்கிறாங்க. ஏற்கனவே சினிமாவில் என்ன செய்வானா, ஏற்கனவே வெற்றி பெற்ற நடிகன்ற டேட்டு வாங்கி ஏற்கனவே நல்லா நடிக்கிறவனையா சேர்ந்து ஸ்கூல் நடத்து வாங்கி தெரியுமா, ஏற்கனவே நல்லா படிக்கிற பிள்ளைகளையா வச்சு ஒரு ஸ்கூல் நடத்து வாங்கி தெரியுமா, நாங்கள் வந்து சென்டம் வாங்கிட்டோம்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது ஒரு அரசு பள்ளிக்கூடம் நடத்துகிறது அதுவும் ஒன்றா. அந்த அளவுக்குலாம் சீன் இல்லை அப்படின்னு ஞானவேல்ராஜா அந்த பேட்டியில் சொல்கிறார் இல்லையா. அந்த 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 கோட் எப்படி எடுத்துக்கிறது நம்ம? எங்கள் ராம் படம் பார்த்து தாங்க இவருக்கு வாய்ப்பே வந்திருக்கு. அவரை வந்து தெரியும், அதாவது சினிமாவில் வந்து கருணை அடிப்படையில் யாரையும் சேர்க்க மாட்டாங்க. திறமை இருந்தால் தான் அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாங்க. அப்போ அவர் மௌனம் பேசியதில் வந்து இதுவரைக்கும் காட்டப்படாத ஒரு சூர்யாவை ஸ்டைலிஷாக வந்து ஒரு காதல் கதையில் காமிச்சார். அடுத்து வந்து ராம் படத்தில் வந்து ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு மேக்கிங்காக தான் அவரை வந்து, இல்லாட்டினா அவர் பையன் வந்து அமெரிக்காவில் படித்தவர் மணிரத்னத்தில் உதவி இயக்குனராக இருந்த ஒரு கார்த்தி அதுக்கு முன்னாடி. அப்போ அவரை வந்து கமிட் பண்ண வேண்டிய அவசியம் வந்து ஒரு பெரிய எவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலே சினிமாவில் இருக்கிறவர் வந்து சிவகுமார் சார். இப்போ அவங்க மாதிரி ஆட்கள்லாம் சாதாரணமாக வந்து கமிட் பண்ண மாட்டாங்க யாரையும். எத்தனையோ உதவி இயக்குநர்கள் எத்தனையோ கதைகளோடு சுற்றிட்டு இருக்காங்க, ஆனால் வீட்டு வாசலை கூட வந்து அடைய முடியாது, அந்த பக்கம் சந்திக்க முடியாது. அப்போ அவருடைய திறமைக்கான மதிப்பு தான் அது. இவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு அவர் பொருந்தலைங்கிறது தான் பிரச்சனையை தவிர, வெற்றி படம் கொடுத்துருக்கிறாரு, அதோடைய வெற்றியை அவங்க அனுபவிச்சிருக்கிறாங்க, அந்த வெற்றியில் இவருக்கு பங்கு இல்லைங்கிறது தான் அவருக்கு அவருடைய வருத்தம், அவ்வளோதான். இதில் அமீர் அவர்களுடைய அறிக்கையில் வந்து ஒரு இடத்துல சொல்கிறாரு, 17 வருடங்களுக்கு முன்பு ஒரு பெரியவர் வந்து என் கையை பிடித்து கொண்டு என்கிட்ட சொன்னார், அந்த அன்புக்கு கட்டுப்பட்டு நான் எதையும் பேசாமல் இருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னார். அந்த பெரியவர் யார்? சிவகுமார் தான். வேறு யார் பெரியவர்னா? அவங்க வீட்டில் சிவகுமார் தான் பெரியவர். இது எல்லாருக்குமே தெரியுமே, பெரியவர்னு சொன்னதுன்னா சிவகுமார் தான் சொல்கிறார். ஏன்னா அவர் தான் நடிப்பிலிருந்து விடு ரிட்டையர்ட் ஆகிட்டு அவர் வந்து இலக்கியம் மற்ற பொது விஷயங்களில் ஈடுபடுறாரு. சிவகுமார் சாரை தான் அவர் சொல்கிறார் இந்த மாதிரி. இல்லை, அது ஏன் அவங்கள அவங்க மௌனமாக இருக்காங்கன்றது ஒரு காரணம் இருக்கு இல்லையா. ஒரு நடிகராகவும் சரி, ஒரு அண்ணனாக சூர்யாவும் சரி, இல்லை இந்த இதுக்கெல்லாம் ஒரு மையப்புள்ளியாக இருந்த சிவகுமார், அவரும் வந்து ஏன் மௌனமாக இருக்காங்க இந்த விஷயத்தில் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. அதுக்கு என்ன பதில் இருக்கு? மௌனமாக இருக்கிறாங்கன்னா அது வந்து ஒரு ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட தகராறு, அதனால் அவங்க பார்த்துக்குருவாங்கன்னா அதுக்கு ஒரு ஆளை நியமிச்சிருக்கிறாங்க, அவர் சம்மந்தப்பட்ட ஒப்படைக்கிறாங்க, அவர் சொல்கிற ரிப்போர்ட்டை அவங்க கேட்பாங்க. ஒரு தயாரிப்பு நிறுவனம் வந்து என்ன செய்யும்னா அவங்க சார்பாக ஒரு ஆளை வந்து நியமனம் பண்ணுவாங்க எப்போவுமே. இப்போ நீங்கள் தயாரிப்பாளர் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு ஆள் தான் வரவு செலவு பார்ப்பார், எல்லாமே பார்ப்பார். அப்படி தானே அவர் ஞானவேல்ராஜாங்கிறவர் அவங்க ஃபேமிலியிலேருந்து ஒரு ப்ரொடியூசர் அவங்க உருவாக்குறாங்க. அப்போ அவர் சொல்கிற ரிப்போர்ட்டை அவங்க கேட்பாங்க. ஒரு மாதிரி இயக்குநர்கள் வெளியிலேருந்து வரவங்க சொல்கிறது கேட்க மாட்டாங்கல்ல. சினிமா வந்து எப்படின்னா யாருக்கும் விசுவாசமானது கிடையாது, அது வெற்றிக்கு மட்டும்தான் விசுவாசமானது, தேவைகளுக்கு மட்டும்தான் விசுவாசமானது. திரும்ப இப்போ அஜித் வச்சு படம் எடுத்தார் காதல் கோட்டைன்னு ஒரு படம் அகத்தியன். இப்போ அஜித்தோட ஃபோன் நம்பர் அவருக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் அஜித் அவரால் சந்திக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? சந்திக்கவே முடியாது அவரால். ஆனால் அவர் நட்சத்திர அந்தஸ்துக்கு அவர் ஒரு முதன்மை காரணமாக இருப்பார். சினிமா அப்படிப்பட்டது, எப்போவுமே திரும்ப சந்திக்க முடியாது அவங்க, அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவங்க போயிடுவாங்க. அதில் சினிமாவில் நடைமுறையில் உள்ளது, யாரும் யாருக்கும் விசுவாசமாக இருக்க மாட்டாங்க. சினிமா வந்து அரசியல் களத்தை விட மோசமானது. அரசியல் களத்திலையாவது உங்களுக்கு எதிரி யாருன்னு அடையாளம் தெரியும். இப்போ திமுகவுக்கு வந்து பாஜக எதிரியாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் சினிமாக்குள்ளே வந்து எப்படின்னா நண்பர்களே எதிரிகளாக தான் இருப்பாங்க. உள்ள நம்ம கூட இருக்கிறவனே நம்மளை பற்றி தவறாக சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க.
அதனால் அது ஒரு கடுமையான போட்டி களமாக இருக்கிறதுனால ஒருத்தரை பற்றி ஒருத்தர் தவறான கருத்துக்கள் பரப்புவாங்க. அது வழக்கமான உள்ள நடைமுறை. இன்றைக்கு அந்த படத்தில் நடித்த இல்லை உதவியாக இருந்த நபர்கள் வந்து ஒவ்வொருத்தராக அறிக்கை வெளியிடுறதை பார்க்க முடியுது. அதில் குறிப்பாக பொன்மணன் அவர்களாக இருக்கட்டும், சமுத்திரக்கண்ணி, சசிகுமார் போன்ற முக்கியமானவர்கள் வந்து அறிக்கை வெளியிட்டிருக்காங்க, அவங்களுடைய கருத்தை தெரிவிச்சிட்ருக்காங்க. அதில் பொன்மணன் வந்து கடுமையாக நாகராஜா விமர்சித்திருக்காரு, நீங்கள் வந்து தரம் தாழ்ந்த இப்படியெல்லாம் விமர்சிக்கக்கூடாது ஒருத்தரை அப்படின்னு. அவர் ஏமாத்தினாரு, ஒரு திருடர் தோணியில் வந்து அமீரை சித்தரிக்க முயல்கிறது அப்படின்றது ரொம்ப ஒரு காட்டமாக அந்த பதிவை எதிர்த்துருக்காரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? இல்லை அது ஒன்றும் இல்லை, அதாவது ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிந்த விஷயந்தான், சினிமாக்காரர்கள் அனைவருக்குமே தெரிந்த விஷயந்தான். அந்த குஸ்தி வாத்தியாரோட ஒரு சித்தப்பாவும் கார்த்தியும் நடந்து போகும்போது ஒரு சின்ன தகராறு வரும், ஒரு ஃபைட் சீன் இருக்குது. அது ஏறத்தாழ வந்து 17 நாட்கள் எடுக்கப்பட்டதாக அப்பொழுது பேசிக்கிட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது அவர் வெளிப்படங்களுக்கு மட்டும் கிடையாது, அவர் ஹீரோவாக நடித்த யோகி படத்துக்கே கிளைமாக்ஸ் ஃபைட் வந்து 1 மாதம் எடுத்தார்னு சொன்னாங்க. இதெல்லாம் வந்து உண்மை செய்தி தான் எல்லாமே. அப்போ இவர் எடுக்கக்கூடிய ரிஸ்க் இருக்கு இல்லையா, அவர் ஒரு அதீதமான ஒரு இடத்துல வந்து அவர் வேலை செய்கிறார். அவர் அவருடைய நுண்ணுணர்வு, அவருடைய ரசனை, அவர் வந்து எதுலையும் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாதுங்கிற அந்த ஒரு அதீதமான ஒரு உணர்வுல வேலை செய்கிறார். அது வியாபாரத்துக்கு எதிரானதாக இருக்குது. எப்போவுமே என்ன செய்வாங்கன்னா, ப்ரொடியூசர் சைட்லேருந்து தினசரி வந்து 3 லட்சம் ரூபா செலவாகுது, படப்பிடிப்பு தளத்தில் வந்து இவ்வளோ 10 லட்சம் ரூபா செலவாகுது அப்படின்னா, ஒரு 10 நாள் எடுக்க வேண்டிய காட்சி வந்து ஒரு 20 நாள் நடக்கிறது அப்படின்னா அவங்களுக்கு செலவு கணக்கு கூட்டிகிட்டே போவோம். இப்போ ஞானவேல்ராஜாவுக்கு வந்து ஒரு பெரிய கதை பற்றிய ஞானமோ அதெல்லாம் இல்லைன்னா அவரே சொல்கிறார், நம்ம சொல்லலை. ஏன்னா அவர் வந்து இருட்டு அறையில் முரட்டு குத்துன்னு ஒரு படம் எடுத்திருக்கிறார், அது வந்து சமூகத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படம். ஏன்னா இந்த சின்ன பசங்களுடைய அந்த காம சேஷ்டைகளை வச்சு ஒரு படம் எடுத்துருக்காங்க, அதையுமே விமர்சனமாக்கப்பட்டிருக்கு. ஆமாம், அப்போ அந்த படத்துக்கும் மருதி வீரனுக்குமான வித்தியாசம் அவருக்கு தெரியல. ஒரு பெண்ணினுடைய பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட ஒரு பெண்ணினுடைய வலி பார்த்து ஒரு ஹீரோயிசத்தை வந்து உடைக்கிற ஒரு படம் அது. வழக்கமாக கதை நாயகன் காப்பாற்றிடுவான்ல எல்லா படத்துலையும், காலங்காலமாக தமிழ் சினிமாவோடைய மரபு வந்து ஒரு பாதிப்பு வரும்போது கதாநாயகன் வந்து காப்பாற்றிடுவான், காப்பாற்ற முடியாத ஒரு யதார்த்தம் இருக்கு இல்லையா, அதை ஒரு கிளைமாக்ஸில் வந்து பண்ணியிருக்கார். இப்போ அந்த காப்பாற்ற முடியாத இடத்துல வந்து ஒரு 17 ஆண்டு காலமாக வந்து பருத்தி வீரன் மாதிரி இவர் போராடிக்கிட்டு இருக்கிறாருங்கிறது நமக்கு நீதிமன்ற நடவடிக்கையின் வழியாக வெளிச்சத்துக்கு இப்போ தான் சமூக ஊடகங்களுக்குள்ளே வருது. ஏன்னா இது குறித்து அவர் எத்தனையோ பேட்டிகள் வந்து இயக்குனர் அமீர் பேசியிருக்கிறார், தன்னுடைய பிரச்சனைகள் குறித்து அவர் வெளியில் பேசலை. முதல் முறையாக அவர் பேசும்போது எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க, எல்லாருமே இப்படி இதுக்குள்ளே இவ்வளோ நடந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ நீங்கள் சொன்னது போல் மிகப்பெரிய ஒரு திரைப்படம் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி, அந்த காலகட்டத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு திரைப்படம் அது. அப்படி பார்க்குற பொழுது அமீர் போன்ற பல இயக்குனர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துட்றாங்க, ஆனால் அதன் பிறகு தோல்வி அடைகிறாங்க. அந்த தோல்வியை வந்து சுட்டி காட்டப்படுது இல்லையா, இப்போ ஞானவேல்ராஜா சொல்லி காட்டுறாரு, நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் அவருக்கு தொடர்ந்து ஃபெயிலியராக தான் இருக்குது, அவர் கூட வியாபாரம் பண்ணுவதற்கு யாருக்குமே தயாராக இல்லை அப்படின்னு அமீர் போன்ற நிறைய நபர்களும் வந்து சுட்டி காட்ட முடியும். அப்படி ஏன் நடக்குது நினைக்கிறீங்க திரையுலகில்? அது காரணம் என்னென்னா, இவர் படம் எடுக்கிற முறை இருக்கு இல்லையா, இவர் படம் எடுக்கக்கூடிய முறையில் வந்து நீண்ட ரொம்ப லாங் டைம் எடுத்துக்கிறாரு அப்படிங்கிறதும், ஒரு ஹீரோ வந்து என்ன செய்வானா 50 நாள் டேட் கொடுப்பான் ஒரு டைரக்டருக்கு, அதுக்குள்ளே அந்த படத்தை ஒரு 45 நாளில் முடிச்சு கொடுத்தா சந்தோஷப்படுவான். அதே படத்தை வந்து நீங்கள் வந்து 150 நாள் எடுக்கிறீன்னு வச்சுக்கோங்க, 150 நாள் எடுப்பதற்கான வியாபாரம் இருக்கும்போது ஒத்துக்குருவாங்க சினிமாவில். இப்போ நாயகன் நான் சொன்னேன், 5 படம் எடுத்தாங்கன்னு, அவருக்கு வியாபாரம் இருந்ததுனால அது அந்த விஷயம் வந்து மன்னிக்கப்படுவோம் அல்லது மறக்கப்படும், அவ்வளோதான். மற்றபடி உள்ளுக்குள்ளே அங்கேயும் இதே புகைச்சல் தான் இருந்திருக்கும், எப்போவுமே உள்ளதான். அது வெற்றி பெற்றதுனால அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவங்க போயிட்டே இருக்கிறாங்க. வெற்றி பெறும் அதே மாதிரி தான் வெற்றிமாறன் படங்களும் நீண்ட நாட்கள் படப்பிடிப்பு நடக்குது, அது யாரும் சொல்கிறதில்ல. அவர் வெற்றி பெறும்போது அது வந்து சொல்லப்பட மாட்டாது, இவர் மட்டும் சொல்லி காட்டுறாங்க, இவரை மட்டும் எல்லாருக்கும் செய்கிறதா வழக்கமான பெரிய வெற்றிமாறன் படத்தில் விசாரணை கூட அந்த அவங்க அவங்களுடைய விஷயத்தை அவங்க இல்லை அவங்க நினைக்கிறது ஒரு காலகட்டத்துக்கான படத்தை எடுக்கிறாங்க. திடீர்னு ஒரு ரயில் விபத்து வந்து என்றைக்கும் நடந்துச்சு அரியலூரில் அப்படின்னா, அதை கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும் அந்த விபத்தை அப்படின்னா, அது வந்து எளிது கிடையாதுல, சென்டிமெண்ட் சீன் கிடையாதுல, அம்மா வந்து இறந்துட்டா லவ்வர் ஏமாற்றிட்டான்னு சொல்கிற எமோஷனல் சீன் கிடையாதுல. ஒரு எமோஷனல் ட்ராமானா ஒரு ரூம்குள்ளே வச்சு கூட எடுத்துடலாம், ஒரு 2 நாள் வச்சு எடுத்து கண்ணீர் வர வரலைன்னா கிளிச்சிட்டு போட்டு எடுத்துடலாம். இது மாதிரி ஒரு பெரிய பிரம்மாண்டமான விஷயங்களையோ அல்லது ரொம்ப பெரிய இதையோ எடுக்கும்போது அதோடய லைவ் கொண்டு வர்றதுக்கு ரொம்ப சிரமம். நான் சொன்னேன்ல, ஒரு காக்கா வந்து ஸ்க்ரீன் கூட வர முடியலைன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் ஒருத்தருக்கு நடிப்பு வர்றது அதே மாதிரி சவால், ஒன்றுமே ஒரு சவால் தான். இப்போ இவங்க வந்து வேறு ஒன்றை பிளான் பண்ணி போவாங்க, திடீர்னு மழை பெய்யும், இப்போ ஷூட்டிங் போகிறாங்கன்னு வச்சுங்களேன், இப்போ தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது, அந்த படத்துக்கு மழை பெய்கிறது தேவையான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது பெய்யக்கூடாது. ஒரு வறட்சி சம்மந்தமான கதை எடுக்கிறாங்கன்னு வச்சுங்க, இப்போ கருத்தம்மா மாதிரி ஒரு படம் வந்து ஒரு ஒரு வறண்ட பிரதேசத்தில் வறுமப்பட்ட ஒருத்தனோட வாழ்க்கை அப்படின்னு பரதேசி மாதிரி ஒரு படம் எடுக்கிறான்னு வச்சுங்க, இப்போ மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தால் எப்படி ஷூட்டிங் எடுப்பாங்க, ஒரு 15 நாள் மழை பெய்யும்னு வச்சுங்க, என்ன செய்ய முடியும்? அப்போ மொத்தமாக யூனிட்டை கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு சாப்பாடை போட்டு செலவு பண்ணி ரூம் போட்டு எல்லா செலவும் வேஸ்ட் ஆகிரும், திருப்பி வந்து ரிட்டர்ன் வந்து தான் திரும்ப எடுக்க முடியும், திரும்ப மழை நின்ற பின்னாடி திரும்ப எடுக்கணும்.
அதுக்கு வேறு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் இருக்காது சினிமாவில். அதனால் இந்த கருத்து முரண்பாடு வரும்போது ஒருத்தன் ஒருத்தன் காட்டி கொடுக்குறதுன்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா, அது நடக்குது அவ்வளோதான். வேறு ஒன்றும் இப்போ நம்ம பார்க்குறோம். இப்போ கௌதம் வாசுதேவன் இருக்கார், இப்போ அவர் அவருடைய திரைப்படங்களில் அடைந்த தோல்விகளுக்காக நடிக்க வந்ததாக அவரே சொல்கிறாரு. அப்படி வந்து நீங்கள் சுட்டிக்காட்டினது போல் பருத்திவீரன் படத்துக்கு பிறகு பருத்திவீரன் படமும் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருந்திருக்கு அப்படின்றதுல ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதே போல் அமீர் அவர்களுக்கும் ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கு, ஒரு வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கு அப்படின்றதையும் நான் பார்க்குறோம். தங்களுடைய நஷ்டத்தை ஈடு செய்வதற்காக நடிக்க வரக்கூடிய இயக்குநர்களில் பெரும்பாலும் நம்ம இந்த இப்போ பார்க்குறோம். இது ஏன் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? நடக்குதுன்னா சினிமா தினசரி மாறிக்கிட்டே இருக்குது, அப்டேட் மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் வந்து 17 வருஷம் ஆச்சு, 2007 வந்து பருத்திவீரன் வந்திருக்கு. அன்றைக்கி ஒரு குழந்தை பிறந்தால் இன்றைக்கி ப்ளஸ் டூ முடித்து காலேஜ் போவான், அன்றைக்கி ரிலீஸ் அன்னைக்கு பிறந்திருந்தாலே. அப்போ படம் எடுக்க ஆரம்பித்த கணக்கெலாம் சேர்த்து போட்டீங்கன்னா அவன் காலேஜ் முடிச்சிருப்பான் நேரம். அப்போ காலகட்டம் மாறிக்கிட்டே இருக்கலையா, தினசரி புதியவர்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க சினிமாக்குள்ளே. அன்றைக்கி உதவி இயக்குனராக வந்து படத்தை பார்த்த சுதா குங்கரா வந்து இன்றைக்கி சூர்யா வச்சு பெரிய ஹிட் கொடுத்துருக்காங்க. மாறிக்கிட்டே இருக்குது, எல்லா சூழலும் மாறிக்கிட்டே இருக்குது. அதனால் என்ன செய்வாங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே, அதாவது இது வந்து பந்தயம் கட்டக்கூடிய குதிரை தான், குதிரை ஓடுற வரைக்கும் ஓட விடுவாங்க, குதிரை நின்றுச்சுன்னா சுட்டுருவாங்க சினிமாவில், அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி அதுக்கு எதிர்காலம் கிடையாது. அதுதான் சினிமாவுடைய அன்னைக்கு பருத்திவீரன் ரொம்ப காலகட்டம் எடுக்கப்பட்டதுன்னு ஒரு விமர்சனம் இருக்குது. அது இங்கே விசாரணையில் வருகிற பொழுது அதை பெருமையாக பேசுகிற துணியை பார்க்குறோம் இல்லையா. இப்போ அந்த ப்ரொடியூசர் வந்து அதுக்கான இடம் கொடுக்குறாரு. இப்போது மாரி செல்வராஜ் போன்ற இயக்குநர்களுக்கும் அது அமையிறத பார்க்க முடியுது, பாரஞ்சித் போன்ற இயக்குநர்களுக்கும் அது அமையிறத பார்க்க முடியுது. அப்போ இப்போ இருக்கக்கூடிய இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் வந்து அந்த நெளிவு சொல்வோடு இருக்காங்களா? இல்லை, அது உண்மையான, நீங்கள் சரியான பாயிண்ட்டு சொல்லியிருக்கீங்க. அதாவது இயக்குனர் அமீர் வந்து என்ன செய்வார்னா முகத்தில் அடித்தது மாதிரி உண்மையை பேசுவார் நிறைய விஷயங்களில். அவர் வந்து என்ன சொல்கிறதுன்னா நிஜத்தில் அவர் நடிக்க மாட்டேங்கிறார், அதுதான் பிரச்சனை. ஆட்களுக்கு தக்கன பேசுவாங்க இல்லையா, அந்த தன்மை அவர் இடத்துல இல்லை. அவர் ரொம்ப ஓப்பன் மைண்டடாக எல்லாத்தையுமே பேசுகிறாரு, அது அவருக்கு நிறைய சிக்கல்களை உண்டாக்கியிருக்காரு. அது அப்படி தான் நம்ம பார்க்கணும். அது அவருடைய இயல்பு, அவருடைய சுவாவம், அதை நம்ம குற்றம்னு சொல்ல முடியாது. ஒரு மனிதன் வந்து உண்மை பேசுகிறாங்கிறது வந்து அவர் தப்பாக இருக்கார்னு நம்ம எப்படி சொல்லுவோம். சினிமா பார்க்குற தன்மை மாறி இருக்குது தயாரிப்பாளர்களுக்கு அப்படின்னு பார்க்கலாமா? காலங்காலமாக மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா. பாரதி ராஜாவுக்கு முன்னாடி வந்து சினிமா ஸ்டூடியோக்குள்ளே இருந்துச்சுன்னாங்க இல்லையா, அப்புறம் அது வந்து வயக்காட்டுக்கு போயிருச்சு இல்லையா. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாறிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி வந்து பேன் இண்டியாங்கிறாங்க, ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் சினிமாவுடைய தன்மை மாறிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி இளையராஜா பாட்டு கேட்குறதுக்கு பதில் அனிருத் பாட்டு கேட்குற 2K Kids வந்துட்டாங்க இல்லையா. இப்போ இளையராஜா பாட்டு மட்டும்தான் கேட்கணும் நம்ம எப்படி சொல்ல முடியும்? காலங்கள் மாற மாற புதிய கலைஞர்கள் வருவாங்க, புதிய திரைப்படங்கள் வரும், ட்ரெண்ட் செட்டர்ஸ் வந்துக்கிட்டே இருப்பாங்க மறுபடியும். இன்றைக்கி கமர்ஷியலாக எந்த குதிரை ஓடுதோ அவங்களுக்கு டேட் கொடுப்பாங்க. இன்றைக்கி லோகேஷ் கனகராஜ் படம் ஓடுதுன்னா அவர் மேலே பந்தயம் கட்டுவாங்க. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய நடைமுறை. இது வழக்கமாக உள்ள நடைமுறை, இது புதிய நடைமுறை கிடையாது. இப்போ கார்ப்பரேட் யுகமாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் வேகமாக இருக்குது. ஒரு 30 வருடங்கள் வந்து பாரதி ராஜா, பாலு மகேந்திரா, மகேந்திரன் போன்ற இயக்குநர்கள்லாம் நிலைத்திருக்க முடிந்தது. இப்போ ஒரு இயக்குனர் 10 ஆண்டுகாலம் நிலைத்திருப்பதற்கான வாய்ப்பே இல்லை. 10 படம் கூட எடுக்க முடியுமான்னு தெரியல, ஏன்னா அதுக்கான வாய்ப்பு இல்லை. புதிய அலைகள் வந்துக்கிட்டே இருக்கிறதா காரணம். இதில் இப்போ இந்த ஞானவேல் ராஜா இல்லை விசஸ் அமீர் இந்த பிரச்சனையில் வந்து என்ன தீர்வு காணப்படும்னு நினைக்கிறீங்க? நீதிமன்றத்தில் இருக்குது வழக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆனால் இதை கடந்து என்ன ஒரு தீர்வு? ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா இதில் நான் பார்க்குறது, சிவகுமார் ஒரு மேன்மையான மனிதர். அவரால் தான் அவங்களுடைய சூர்யாவோட நட்பால் தான் அமீர் இயக்குனர் ஆகியிருக்கார். அவங்க ஃபேமிலினால தான் பருத்திவீரன் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. முடிக்கிறதுல தகராறு ஏற்பட்டிருக்கே தவிர தொடங்கப்பட்டிருக்கு. ஏறத்தாழ அமீரினுடைய வளர்ச்சிக்கும் வாழ்க்கைக்கும் திரை வாழ்க்கைக்குமே சிவகுமார் சார் ஒரு பெரிய காரணமாக தொடக்கத்தில் இருந்திருக்கார். சூர்யா காரணமாக இருந்திருக்கார், அந்த ஃபேமிலி காரணமாக இருந்தது. இவரும் தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா ஒரு சமூக போராளியாக ஒரு சமத்துவத்திற்கான குரலாக வந்து இருக்கார். அப்போ இவரும் அடிப்படையில் வந்து என்னென்னா இவரும் ஒரு நல்ல மனிதராக இருக்கிறார். ரெண்டு பேருமே நல்ல மனிதர்களாக இருக்காங்க. இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த திரையும் போல் இருக்கக்கூடிய அந்த ஈகோவோ, அது விட்டு கொடுக்குற தன்மையில் வந்து சரி ஒரு வெற்றி பெற்றிருக்கோம், ஒரு மாபெரும் படத்தை கொடுத்துருக்கிறாரு, அவருக்கு தேங்க்ஸ் பண்ணுறதுக்காக அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வீம்பு இருக்குது, அவர்கிட்ட வந்து ஏதோ ஒரு வகையான ஒரு இது இருக்குது, ஒரு வைராக்கியம் இருக்குது அப்படிங்கிற இடத்துலேருந்து அவர் வரம் இருக்குதுந்தா கூட அவர்கள் இதை சரி செய்திருக்கலாம்னு எனக்கு தோணும். இல்லை, இப்போயும் ஒரு தயாரிப்பாளர் தான் பாதிக்கப்படுறார். இப்போது ஆனந்த விகடனில் ஒரு சின்ன பாக்ஸில் ஒரு விஷயம் பதிவு செய்கிறாங்க. அதில் வந்து இப்போ பாதிக்கப்படுறதும் வந்து தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ் தானு தான் பாதிக்கப்படுறாரு. வாடிவாசல் படத்துக்கு வந்து அமீரும் நடிக்கிறாரு, சூர்யாவும் நடிக்கிறாரு, இப்போ இணைந்து ரெண்டு பேரும் நடிக்கணும், இப்போ அதுவும் டேட் தள்ளி போயிட்டே இருக்குது, இதனால் பாதிக்கப்படுறாரு கலைப்புலி எஸ் தானு சொல்கிறாங்க. இல்லை அப்படிலாம் இல்லை, சூர்யா அதை பெருந்தன்மையாக எடுத்துக்கொள்வார். அவர் ஒரு படத்தில் வர நமக்கு பிடிச்சவங்க தான் நடிக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் சிவகுமாருடைய குடும்பம் வந்து ஒரு மேன்மை தங்கிய குடும்பங்கிற இருக்கிறதுனால சூர்யா கார்த்தி போன்றவர்கள்லாம் இப்போ குழந்தைகளை படிக்க வைக்கிறதுலேருந்து சமூகத்துக்கு நிறைய தொண்டாற்றக்கூடிய சேவை செய்யக்கூடிய இடத்துல அவங்கெல்லாம் இருக்கிறதுனால அவர்கள் இவரை பெருந்தன்மையோடு வந்து இந்த விஷயத்தை வந்து தீர்த்து வைக்க முன்வரணும். இது நீதிமன்றம் போய் தான் தீர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதுக்கு வந்து நாட்டாமையாக வந்து சிவகுமார் அவர்களே இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும். அவர் வந்து என்ன செய்யணும்னா
இவருக்கான பங்களிப்பை வந்து இந்த வெற்றியில் அவருக்கு அவர் அவருக்கான பங்களிப்பு இல்லாமல் இருந்திருக்கு. பணம் தான் பிரச்சனை, அந்த பணத்தை யார் கொடுக்கறது? அப்படி பணம் மட்டும் கிடையாதுங்க, அந்த அவ்வளோ பெரிய வெற்றி படம் கொடுத்துருக்குறோம், நம்மளை ஹானர் பண்ணலேன்னு அவர் நினைக்கிறாரு, உங்களை வந்து கௌரவிக்கலன்னு நினைக்கிறாரு. அதனால் அவ இவங்க என்ன சொல்கிறாரு, ஞானவேல் ராஜா தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு 4,85,00,000 நாங்கள் கொடுத்துருவோம், செட்டில் பண்ணுறோம்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அதை வச்சு அவங்க சம்பாரித்தது வந்து பெரிய அளவில் இருக்கிற போது அந்த பர்சன்டேஜ் இவருக்கு வரலை. ஏன்னா இவர் ப்ரொடியூசராகவும் கஷ்டப்பட்டிருக்காரு, இயக்குனராகவும் கஷ்டப்பட்டிருக்காரு, ஒரு நடிகனை உருவாக்கவும் கஷ்டப்பட்டிருக்காரு, அதற்கான பலாபலன் இவருக்கு வந்து சேரலைங்கிற கோபத்தில் இவர் இருக்கார். அதுதான் அவர் நீதிமன்றத்தை அணுகிறார். அது தயாரிப்பாளர் தரப்பு பல பஞ்சாயத்துகளில் தீரலை. அப்போ இதை யாரால் திருத்து வைக்க முடியும்னா, நீதிமன்றம் திருத்து வைக்க முடியும் என்பதை விட அது ஒரு ஒரு கணக்கு, நீதியரசர் உத்தரவு போடுறதுன்னு ஒரு கணக்கு. சிவகுமார் அவர்களே முன் வந்து இந்த பிரச்சனையை திருத்து வைக்கலாமே, அவர் நினச்சா இவரை வந்து கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணலாமே, தன்னோட வீட்டு பிள்ளை மாதிரி அவர் பழகியிருக்கிறாருங்க, அவர் வந்து ரொம்ப அநியூனியமாக பழகியிருக்காரு, அவருக்கு என்ன பிரச்சனைனா அவர் ஒரு சராசரி சினிமாக்காரனாக வந்து அவரால் மாற முடியல. பல பேர் போய் நின்றுவாங்க, வழக்கமான இயக்குநர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவர் வாசலில் போய் நிற்பாங்க, இவர் போக மறுக்கிறாரு, இவர் வந்து அதை தன்மானம் சுயமரியாதை அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இவருக்கு என்ன இவ்வளவு அகம்பாவம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்த ஈகோ தான் அவங்களுக்குள்ள பிரச்சனை. கொடுக்க இவருக்கு செட்டில் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க வசதி குறைவான இடத்துல அவங்க இல்லை. அவங்க வீட்டில் ரெண்டு ஹீரோ இருக்காங்க, கூப்பிட்டு ஒரு படம் கொடுத்து கூட இவரை காம்ப்ரமைஸ் பண்ண முடியும். இப்போ நடந்தது நடந்து போச்சு, முடிஞ்சு போச்சு, இனிமேல் அது வரப்போகிறதில்ல, அந்த நாட்கள் வரப்போகிறதில்ல. அவர் இழப்பு ஏற்பட்டிருக்கு, நம்ம நஷ்டப்பட்டிருக்கோம், காயப்பட்டிருக்கோம்னு அவர் நினைக்கிறாருன்னா அதற்கான ஒரு மாற்றாக வந்து ஒரு படம் கொடுத்து அவரை கௌரவிக்கணும். அவங்களே கூப்பிட்டு இவர் போய் நான் நிற்க மாட்டேன்னு சொல்கிறாரு, அந்த ரோஷத்தை வந்து இவங்க வந்து ஏற்றுக்கொள்ளலாம், தன் வீட்டு பிள்ளை போல அவங்கள நினச்சி அரவணைக்கலாம் அவங்க நினச்சா. அதனால் இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கான எல்லா விதமான அதிகாரமும் வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னா சிவகுமார் குடும்பத்துக்கு இருக்குது. அவர் நினைத்தால் தீர்த்து வைக்க முடியும். இது இந்த பிரச்சனையை வளர்ப்பது, ஏன்னா அவரும் புகழின் உச்சியில் இருக்கிறாங்க. அவங்க சூர்யாவுக்கு ஒரு நற்பெயர் இருக்குது, அதை நீட்டு எதிர்ப்பிலிருந்து பல விஷயங்களில் அவங்க சமூகத்துக்கு துண்டாற்றக்கூடிய நிறையா பேருக்கு நல்லது செய்யக்கூடிய இடத்துல அவங்க இருக்காங்கல்ல, அப்போ அவங்களும் வந்து சமூகத்துக்கு ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறாங்க, இவரும் ஒரு சமூக போராளியாக இருக்கிறாரு. இந்த பிரச்சனையை வந்து வளர விடுவது, சமூக வலைதளங்கள் நம்மை போன்றவர்கள் பேசுவது என்பது அவங்களுடைய கௌரவத்துக்கு எதுக்கானது நல்ல. இதை குறித்து தொடர்ந்து வந்து விவாதங்கள் செய்யாதீங்க தயவு செஞ்சு அப்படின்னு அமீரே சொல்கிறார் பாருங்கள், அவர் அறிக்கையை வெளியிட்டது. ஆனால் நம்ம சமூக வலைதளத்தை கண்ட்ரோல் பண்ண முடியுமா, இதை பேசாதேன்னு நம்ம சொல்ல முடியுமா, நாட்டில் பேச்சுரிமை இருக்குது. எங்கே பிரச்சனையாக வந்ததுன்னா அமீர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு, அந்த பேட்டி கூட அதாவது அதை கடந்து அதுக்கு பதில் கொடுக்கும் விதமாக ஞானவேல்ராஜா பேசுகிற பொழுது தான் அதில் அவர் பேசின விதம் தான் இங்கே பிரச்சனையாக இல்லை. இல்லை அது எப்படின்னா பேச வேண்டிய நிலைமை ரெண்டு பேருக்குமே ஏற்பட்டுருச்சு, யாருமே அவங்களா வாய் திறந்து பேசலை. ஜப்பான் 25வது பட விழாவில் ஏன் நீங்கள் அழைக்கப்படலைங்கிற கேள்வியின் வழியாக ஒரு ஊடகம் வழியாக அந்த அதை பேச வேண்டிய சூழ்நிலை என்னை கூப்பிடலைன்னு இவர் சொல்ல போய் நாங்கள் கூப்பிட்டோம் வரலேன்னு அவங்க சொல்ல போய் இந்த மாதிரியான கான்ட்ரவர்சிக்குள்ளே இந்த பிரச்சனை பேசப்பட வேண்டிய சூழல் வந்து விட்டது. அதனால் இரண்டு பேரினுடைய கௌரவத்துக்கும் புகழுக்கும் கலங்கம் விளைவிக்காமல் இருக்கணும்னா இரண்டு பேருமே கூடி பேசி எவ்வளவோ நாளாகி போச்சு, அன்னைக்கு கோபமாக இருந்தவங்க இன்றைக்கி பேசிக்கலாமே அப்படிங்கிற ஒரு அடிப்படையில், நல்லெண்ணத்தின் அடிப்படையில் இவர்கள் மீண்டும் இணையலாமே. வைரமுத்துவும் இளையராஜாவும் நீண்ட நாள் பிரிஞ்சே இருந்தாங்க, பிரிஞ்சிருந்ததுனால ரசிகனுக்கு தானே நட்டம், நல்ல பாடல்கள் கேட்குற வாய்ப்பு வந்து இளையராஜாவுடைய இசையில் வைரமுத்து வரியை நம்ம கேட்க முடியாமல் போயிடுச்சு, அல்லது வைரமுத்துடைய பாடல் வரிக்கு இளையராஜாவனாலையும் இசையமைக்க முடியாமல் போச்சு, ரசிகனுக்கு தானே நட்டம், இந்த ஈகோவை வச்சு என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ரெண்டு பேருக்கும் வயசாயிருச்சு, அவர் போய் ஏஆர் ரகுமான்கிட்ட போய் வைரமுத்து பாட்டு எழுதி புகழ் பெரிய புகழின் உச்சிக்கு திரும்ப போக தான் செஞ்சார், இளையராஜாவால் அவரை முடக்க முடியல. இளையராஜாவுடைய ஆற்றலும் பெருசாக வளர்ந்து 1,500 படங்களுக்கு போயிட்டார். அவரால் அவருடைய வளர்ச்சி இவரும் தடுக்க முடியாது, யாருடைய வளர்ச்சி யாரும் தடுக்க முடியாது, இயற்கையினுடைய நியதி அது, பிரபஞ்சத்தினுடைய பெரும் தத்துவம் அது. அதனால் அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு சிகரங்களாக தானே நிற்கிறாங்க. அதனால் நாளைக்கு வந்து அமீரோட மாய வலை வெற்றி பெற்றுச்சுன்னா திரும்ப ட்ரெண்டிங் அவர் ஒரு பெரிய இயக்குனராக மறுபடியும் அவர் பின்னாடி யார் வேணாலும் போகலாம், அது என்ன வேணாலும் நடக்கலாம், சினிமாவில் இதுதான் நடக்கும் அப்படின்னு நம்ம நிர்ணயிக்க முடியாது. அவர் திடீர்னு வட சென்னையில் நடித்தார், அந்த கேரக்டர் பேசப்பட்டுச்சு. இப்போ இருக்க 2K கிட்ஸுக்கு வந்து பருத்தி வீரம் தெரியாத தலைமுறைக்கு கூட இந்த ராஜன் கேரக்டர் வந்து தெரியுது இல்லையா. அப்போ கால மாற்றத்தால் அப்டேட் ஆவாங்க எல்லாருமே, யாருடைய பயணம் நிற்காது. இந்த இடைவெளியை வந்து இட்டு நிரப்புவதற்கு பெருந்தன்மையோடு வந்து சிவகுமார் போன்றவர்கள் முன்வர வேண்டும், சூர்யா கார்த்தி போன்றவர்கள் பேசி அவங்க குடும்பத்தில் பேசி இவரை அரவணைத்து ஒரு அழகான ஒரு சந்திப்பை நிகழ்த்தி இந்த பிரச்சனையை அவர்கள் தீர்க்கலாம், நீதிமன்றத்திலிருந்து அந்த வழக்கை வாபஸ் வரலாம், அவருக்கான ஒரு நியாயத்தை செய்யலாம். அவர் பாதிக்கப்பட்டுக்கணும் சொன்னால் அதற்கான நியாயத்தை வழங்குகிற பொறுப்பு அவங்களுக்கு இருக்குது, இவரும் அதை பெருந்தன்மையோடு விட்டு கொடுக்கணும். அப்படி ஒரு சூழல் வந்தால் ஒரு ஆரோக்கியமான விஷயமாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி.